இப்போதெல்லாம் வானிலை எப்போதும் மாறுகிறது என்றே தெரியவில்லை. திடீரென்று வெயில், திடீரென்று மழை. இதில் மிகவும் பாதிக்கப்படுவது குழந்தைகள்தான். தற்போது குளிர்காலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் குழந்தைகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு தொற்று நோய்கள் எளிதில் தாக்கும். இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் குளிர் தாக்கா வண்ணம் காதுகளை மூடிக்கொள்ளலாம். குளிர்காலத்தில் அவ்வளவாக தாகம் எடுக்காது. ஆனாலும் போதிய அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும். தொண்டை வறண்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெந்நீர் அருந்துவது மிகவும் சிறந்தது. ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும். உதடு வெடிப்பை தவிர்க்க நெய் அல்லது எண்ணெயை உதட்டில் பூச வேண்டும். காய்கறிகள் ஒமேகா 3 நிறைந்த மீன்கள், சிறுதானியங்கள், பாதாம், வேர்க்கடலை, தேன் போன்றவற்றை கூடுதலாக உணவில் சேர்த்து கொள்வதால் உடலில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்கள் செயல்திறன் பெற்று நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இது மாதிரியான மேலும் பல பயனுள்ள தொழில்நுட்ப செய்திகள், மருத்துவ தகவல்கள், சமையல் குறிப்புகள் என அனைத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் பெறணும்னா மறக்காமல் எங்கள் ஸ்மார்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.